ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாணவன் ஆசிரியர் எஸ் எஸ் சரவணன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயாலஜிக்கல் சயின்ஸ், பெடகாலஜி ஆஃப் பயாலஜிக்கல் சயின்ஸ்க்கு என்னென்ன க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட் சொல்லி ஒரு பிடிஎஃப் கிரியேட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணேன். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் ஃபிசிக்கல் சயின்ஸில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெடகாலஜி ஆஃப் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து என்னென்ன க்வெஸ்சன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காத நம்ம மாணவன் ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ வரும். ஸோ இப்போ பெடகாலஜி ஆஃப் ஃபிசிக்கல் சயின்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ்னு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு யூனிட் இருக்கும். ஸோ அந்த அஞ்சு யூனிட்ல வந்து என்னென்ன க்வெஸ்சன் வந்து கேட்க போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் வைஸாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்களா, 2017, 18, 19. ஸோ அதில் இருக்கிற கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணி பிபிடி கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் கேட்காத கொஸ்டின் இருக்கும் பார்த்தீங்களா உங்கள் பெடகாலஜி புக்கில் ஃபிசிக்கல் சயின்ஸில். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை பற்றி பிபிடியில் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பற்றி பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பெடகாலஜி ஆஃப் ஃபிசிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் பேப்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து என்னென்ன க்வெஸ்சன் வந்து இம்பார்ட்டண்டாக கேட்பாங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிபிடியில் வந்து பார்த்துட்ருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மாணவன் ஆசிரியர் எஸ் எஸ் சரவணன், சரிங்களா? ஸோ வாங்க ஒவ்வொரு யூனிட்டாக என்னென்ன க்வெஸ்சன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பெடகாலஜி சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டால் எல்லா பெடகாலஜிலுமே சரி அஞ்சு யூனிட் தான் கேட்பாங்க, அஞ்சு யூனிட் இருக்கும். ஸோ அந்த அஞ்சு யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு யூனிட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு க்வெஸ்சன் எடுப்பாங்க. ஸோ மொத்தமாக 7 க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ அஞ்சு க்வெஸ்சன், அஞ்சு யூனிட்லேருந்து அஞ்சு க்வெஸ்சன் எடுத்துகிட்டு மிச்ச ரெண்டு வந்து எந்த யூனிட்லேருந்து பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு க்வெஸ்சன் அவங்க வந்து எடுப்பாங்க. ஸோ அவங்க விருப்பப்படி தான் எடுப்பாங்க. ஸோ இதில் அந்த மாதிரி ப்ளூ பிரிண்டெல்லாம் ஃபாலோ பண்ணிலாம் எடுக்க மாட்டாங்க, அவங்க விருப்பம் தான். ஸோ இப்போ நம்ம யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5. ஸோ என்னென்ன க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ யூனிட் 1 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் ஃபிசிக்கல் சயின்ஸ். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் ஃபிசிக்கல் சயின்ஸ். செகண்ட் பார்த்தோம்னா ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் த ஐசிடி ரிசோர்ஸ் ஃபார் டீச்சிங் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்ஸ் இன் டீடைல். தேர்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா டிஃபைன் எய்ம்ஸ் ஆஃப் டீச்சிங் ஃபிசிக்கல் சயின்ஸ் அட் த ஹையர் செகண்டரி லெவல். ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்கள், டிஃபைன் சயின்ஸ் எலாபரேட் ஆன் த நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் சயின்ஸ். ஃபிஃப்த், டிஸ்கஸ் இன் டீடைல்ஸ் த வேல்யூஸ் ஆஃப் டீச்சிங் ஃபிசிக்கல் சயின்ஸ். ஸோ யூனிட் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நான் எடுத்துருக்கிற க்வெஸ்சனும் நீங்கள் க்வெஸ்சன் பேப்பர் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தா பாருங்கள், 2017, 18, 19 பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபிசிக்கல் சயின்ஸ். ஸோ அதையும் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இது வரைக்கும் கேட்ட க்வெஸ்சனு கேட்காத க்வெஸ்சன் எது எது இம்பார்ட்டனோ அந்தளவுக்கு நான் அனாலிசிஸ் பண்ணி பிபிடி வந்து எடுத்திருக்கேன். ஸோ யூனிட் 1 எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் ஃபிசிக்கல் சயின்ஸில் ஸோ இந்த அஞ்சு க்வெஸ்சன் வந்து நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களா? யூனிட் 1. ஸோ யூனிட் 2 போகலாம் வாங்க. ஸோ இப்போ யூனிட் 2 வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன். ஃபிசிக்கல் சயின்ஸ் வந்து நம்ம டீச் பண்ணுறதுக்கு என்னென்ன பிளானிங் சொல்லுவோம், இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் இன் லெசன் பிளான் வித் இன்ஸ்ட்ரக்ஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி ஆஃப் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆர்கனைஸ்டு அண்டர் த காக்னேட்டிவ் டொமைன். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி தான், நீங்கள் எந்த பெடகாலஜிக்கல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதில் யூனிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூம்ஸ் டாக்ஸானமின்னு ஒன்று இருக்கும், அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த பெடகாலஜி சப்ஜெக்ட் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூம்ஸ் டாக்ஸானமின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு க்வெஸ்சன் இருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்து தேர்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் த பிளான் எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் இன் லெசன் பிளானிங். டிஃபைன் த லெசன் பிளான் எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் ஆஃப் லெசன் பிளானிங், தேர்ட் க்வெஸ்சன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் வந்து ட்ரைனிங் போவீங்க. ஸ்கூலுக்கு ட்ரைனிங் போகும்போது பார்த்தீங்கன்னா லெசன் பிளானிங் வந்து எப்படி எழுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் வந்து பார்ப்பீங்க. ஸோ அதுதான் வந்து இந்த தேர்ட் க்வெஸ்சன். அடுத்து ஃபோர்த்து, வை இஸ் இன்ட்ரடக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் டு த டீச்சிங் ஆஃப் லெசன். ஃபிஃப்த் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் எக்ஸ்பிளைன் த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் த ஸ்கில் ஆஃப் செட் இன்டக்ஷன். ஸோ யூனிட் 2, யூனிட் 2 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிளானிங் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சனு. ஸோ யூனிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 க்வெஸ்சன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 3 நம்ம எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்ஸிங் த டீச்சிங் ஸ்கில்ஸ் இன் ஃபிசிக்கல் சயின்ஸ். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா டிஃபைன் லெசன் பிளான் எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பேரிங் அ லெசன் பிளான். செகண்ட் பார்த்தீங்கன்னா மென்ஷன் த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் த ஸ்கில் ஆஃப் த எக்ஸ்பிளைனிங். தேர்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த மேஜர் ஸ்டெப்ஸ் இன் டீச்சிங் மினி லெசன். ஸோ மினி லெசன் பிளான் வந்து எழுதுவீங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த மினி லெசன் ஃபார்மெட். ஸோ மினி டீச்சிங் எழுதிங்க பார்த்தீங்களா, அந்த மினி டீச்சிங் வந்து என்ன ஃபார்மெட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா
ரைட் ஏ மினி லெசன் வித் மல்டிபிள் டீச்சிங் ஸ்கில் ஃபார் நைன்த் ஸ்டாண்டர்ட். ஸோ நீங்கள் பிஎட் வந்து இப்போ செகண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து 80 days வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் போவீங்க. ஸோ அப்போ வந்து உங்களை வந்து லெசன் பிளான் வந்து அங்கே எழுத சொல்லுவாங்க. ஸோ அந்த லெசன் பிளான் எழுதுறதுக்கு நீங்கள் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஃபிசிக்கல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெசன் பிளான் எழுதுவீங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் பிரின்ஸ். யூனிட் 3 எடுத்துக்கிட்டோம்னா இந்த 5 questions நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபோர் பார்த்திங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் ஃபிசிக்கல் சயின்ஸ். ஸோ என்னென்ன மெத்தடு வந்து யூஸ் பண்ணி ஃபிசிக்கல் சயின்ஸ் டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா முக்கியமான க்வெஸ்சனாக கொடுத்துருக்கேன். எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் ஃபிசிக்கல் சயின்ஸ். ஸோ இந்த க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட். அடுத்து நேம் த ஸ்டெப்ஸ் ஃபாலோடு பை ஆர்கனைசேஷன் ஆஃப் சயின்ஸ் ஃபீல்டு ட்ரிப், களப்பயணம் சொல்லுவாங்க. லிஸ்ட் அவுட் த எக்ஸ்பிளைன் த பிரின்சிபிள்ஸ் இன் ப்ராஜெக்ட் மெத்தட்ஸ். எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் ஃபாலோடு ஆர்கனைசேஷன் ஆஃப் சயின்ஸ் ஃபேர். ஸோ யூனிட் 4 மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் ஃபிசிக்கல் சயின்ஸில் இந்த 4 questions ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து லாஸ்ட் யூனிட் பாருங்கள். லாஸ்ட் யூனிட் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிசோர்ஸ் ஃபார் டீச்சிங் இன் ஃபிசிக்கல் சயின்ஸ். டிஸ்கஸ் அபவுட் குவாலிட்டிஸ் ஆஃப் சயின்ஸ் டீச்சர். வாட் இஸ் இ லேர்னிங் ஹைலைட்ஸ் நேச்சர் அண்ட் கேரக்டர்ஸ். வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் அப்ஜெக்டிவ் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்ஸ். 4th question எலாபரேட் இன் த வேரியஸ் பிரிண்ட் ரிசோர்ஸ் யூஸ்டு ஃபார் டீச்சிங் ஃபிசிக்கல் சயின்ஸ். 5th question லிஸ்ட் அவுட் த எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் எம்ப்ளாய்டு இன் ப்ராஜெக்ட் மெத்தட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபிசிக்கல் சயின்ஸ்லன்னு பார்த்தோம்னா இந்த 5 units நான் சொல்லிருக்கிற கொஸ்டின் எல்லாம் நான் படிச்சுக்கோங்க. ஸோ அந்த கொஸ்டினை வந்து எப்படி வந்து நான் அனாலிசிஸ் பண்ணி எடுத்துக்கிறேன்னா 2017, 18, 19 அதே மாதிரி உங்கள் ஃபிசிக்கல் சயின்ஸ் பெடகாலஜி புக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் கேட்கல, ஸோ அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்லி ஒரு அனாலிசிஸ் பண்ணி எல்லா சப்ஜெக்ட்லையும் பார்த்து எல்லா சிலபஸ்லையும் ஒரு 4 or 5 questions அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. உங்கள் காலேஜில் சொல்கிற க்வெஸ்சனும் படிச்சுக்கோங்க. ஸோ வேறு சேனலில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதையும் படித்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது உங்கள் மாணவன் ஆசிரியர் எஸ் எஸ் சரவணன். ஸோ உங்களுக்கு வேறு பெடகாலஜி வீடியோ ஏதாவது வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து பெடகாலஜி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் 2 videos பெடகாலஜி ஃபஸ்ட் இயர் அப்லோட் பண்ணிட்டேன், ஃபிசிக்கல் சயின்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணிட்டேன், பயாலஜிக்கல் சயின்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேறு பெடகாலஜி சப்ஜெக்டாக வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா நான் நல்லா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணி PPT ஸ்லைட் போட்டுட்ருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.